திடல் அப்படிங்கிறது நாங்கள் இது வரைக்கும் எப்படி அணுகிருக்கோம் அப்படின்னா ஒரு பகுத்தறிவாளிகள் இருக்கிறதுலையே ரொம்ப 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 நேர்மையானவர்கள் இருக்கக்கூடிய இடம் இந்த வார்த்தையை கட்டதும் நான் திரும்பி பார்த்து என்ன இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு ஒரு அதிர்ச்சி தான் இவர் வந்து நான் இந்த மேனேஜர்னு சொல்றாரு இல்லையா இப்போ வந்து எனக்கு தெரிய வருது இவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து அழுத்தமாக சொல்ல வர்றாரு அப்ப நான் நம்பர் தேடிட்டுருக்கும் போது இவருக்கு எங்க வாய்ஸ் கேட்கறது என்ன அப்படின்னா டே நம்ம ஆள்லாம் வாங்கடா உனக்கு எப்படி வெளியே போகிறோம் பார்க்கலாம் யார் சொல்றது அந்த விஜயமா நம்மளை சொல்றாரு பிரின்ஸ் என்ன சொல்றாரு நீங்க யாருனே தெரியாது இங்க ஆர்எஸ்எஸ் காரிய காரணம் இருந்தால் என்னங்க பண்றது அவர் பேசுற சரிதான் உங்களுக்கு ஆதரவா கருத்துப்படுறவங்களோ அல்லது உங்களுக்கு எதிர் சாதனத்துல இருக்கிறவங்களோ பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு போது நீங்கள் உங்களுக்கு உதவிக்கிட்டதான இருக்கீங்க மறைமுகமா நம்பரம் தேடுறீங்களா சுயவளம் தேர்ந்தீங்கன்னா பெரியாறைகளை வச்சு நான் ஒன்றும் இன்னைக்கு என் குடும்பத்தை நடத்தல ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனையை எதோடு முடிக்கிறதுக்காக தான் திடலை பொறுத்த வரைக்கும் திடலில் கருத்தியலாளர்கள் மட்டும்தான் அங்கே வந்து மெயின் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேலை செய்கிறவங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆயிரம் விதமாக இருப்பாங்க அவங்களுக்கு ஆயிரம் கருத்தியல் இருக்கும் அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை திரும்பவும் அந்த செருப்பில் போய் நம்ம திருப்பி ஒரு ஒரு பிரச்சனையை உருவாக்கும் போது எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு நம்ம இப்படியே நடந்தாதாண்டா இது சரியாக வரும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு நம்பிக்கை நீங்கள் வந்து திராவிடர் கழகம் சார்ந்த தோழர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வேலை செய்வீங்க அவங்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னா அப்போ நாங்கள்லாம் எதை நம்பி வாழ்கிறது எங்களுக்கு அப்போ எங்களுக்கு போய் கடைசியாக போய் நாங்கள் சாஞ்சி நிற்கிறதுக்கு என்ன சப்போர்ட் இருக்குது நீங்கள் இங்கே வந்ததே தவறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை நீங்கள் அரசு காரணம் கூட இருக்கலாமேன்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய வ வழியாக இருக்கும் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்னும் நம்முடைய ஆதன் தமிழின் குடிப்பறக்கு நிகழ்வுன்னு இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமீபத்தில் பெரியார் திறள் குறித்தான ஒரு சர்ச்சை வந்து சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக இருந்துச்சு அந்த நபரை தான் நம்ம இன்றைக்கி பேரிகிட்டு போகிறோம் திரு ரீகன் அவர்கள் வணக்கம் ரீகன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கும் நீங்கள் பெரியார் திரல் குறித்தான சர்ச்சை பெரியார் திறள் குறித்தான விமர்சனத்தை ஃபேஸ்புக்கில் லைவாக போட்டிருந்தீங்க ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் பார்த்துருந்தாங்க இருந்தாலும் ஒரு வெளிப்படையாக ஒரு சுருக்கமாக மக்களுக்கு புரிய மாதிரி என்ன நடந்துச்சுங்க சொல்லுங்களேன் சுருக்கமாக ஆக்சுவலாக எல்லோரும் எப்போவுமே நம்ம போகக்கூடிய ஒரு ஒரு சாதாரணமாக அணுகக்கூடிய இடமா நம்ம அடிக்கடி போகக்கூடிய இடமா பெரிய திடல் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்துகிட்டு இருக்குது சரி அந்த அடிப்படையில் எனக்கு அங்கே எக்மோரில் ஒரு வேலை இருந்துச்சு குழந்தைக்கு தடுப்பூசி போடக்கூடிய வேலை இருந்துச்சு அங்கே போயிருந்தோம் அப்போது ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கமே அப்படி திடலுக்கு போகலாமே எத்தனை மணி இருக்கும் சுமார் எத்தனை மணி சுமார் ஒரு பத்துலேருந்து பத்தரை மணி இருக்கும் சரி பத்தரை மணிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக அப்போ தான் தடுப்பூசி போட்டுவிட்டு வெளியில் வரும் திடலுக்கு போகிறோம் அங்கே போகும்போது போய் சமாதிக்கு போகிறோம் சமாதிக்கு போயிட்டு அங்கே ஃபோட்டோ எடுக்கிறோம் குழந்தைய சமாதியில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறோம் ஃபோட்டோ எடுக்கும்போது குழந்தை அழ ஆரம்பிக்கிறோம் அழ ஆரம்பிச்சதும் அவங்க அம்மா அப்படியே பின்னாடி திரு அந்த திண்டு மேலே உட்காந்தே சமாதி மேலே உட்காந்து திரும்பி உட்காந்து பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் வந்தார் வந்து உட்காரக்கூடாதுங்க கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்க பால் கொடுத்துட்ருக்காங்க கிளம்பிடுறோம் அப்படின்னா சரி அண்ணா உட்கார விடாமல் சொல்லுவாங்க அப்படின்ட்டு அவர் போயிட்டார் நாங்களும் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் பால் கொடுத்துட்டு எழுந்துட்டோம் எழுந்து கிளம்புறோம் ஃபோட்டோ எடுத்து முடித்தாச்சு நாங்கள் வந்த வேலை முடிஞ்சிச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் வந்த வேலை முடிஞ்சிச்சு கிளம்புறோம் கிளம்பும்போது ஒருத்தர் அங்கேயிருந்து கத்திக்கிட்டே வந்தார் எது கத்துறாரு வரும் நம்ம உட்காந்ததை பார்த்தா கற்றுலாரு போல இருக்குது சரி வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் நடந்துட்டுருக்குறோம் அவர் அங்கேயும் கத்திக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு ரொம்ப ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தார் கிட்ட வரும்போது திரும்ப திரும்ப அங்கே அவ்வளோ தூரத்தை இங்கே வந்துகிட்டே இருக்கும்போது இவ்வளோ தூரம் கத்திட்டு கத்திட்டுருக்காருங் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் எனக்கு வந்து லைட்டாக அவர்கிட்ட ஒரு எதிர்வினை ஆட்டணும் அப்படின்னு தோணிச்சு நான் சொன்னேன் இவ்வளோ கத்துறீங்களேங்க காலையில் ஏழு மணிக்கு அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்க வேண்டியதாக ஆள் போட்டு எவ்வளோ குப்பையாக இருக்குது பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு அவர் ஆட்டின எதிர்வினை என்னன்னா நீடா புடுங்கி நீ என்ன என்ன மாதிரி இருக்குது

இந்த வார்த்தையை கட்டதும் நான் திரும்பி பார்த்து என்ன இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு ஒரு அதிர்ச்சி தான் ஏன்னா திடல் அப்படிங்கிறது நாங்கள் இது வரைக்கும் எப்படி அணுகிருக்கோம் அப்படின்னா ஒரு பகுத்தறிவாளிகள் இருக்கிறதுலையே ரொம்ப 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 நேர்மையானவர்கள் இருக்கக்கூடிய இடம் அவங்க கிட்டேருந்து எந்த விதமான எதிர்மறையான விஷயங்களும் வராது எங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே அங்கேருந்து கற்றுக்க முடியும் ஒரு பெரியார் ஸ்டா திடலுக்குள்ளே போனால் எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு மே ஒரு பெரிய இடத்துல நாங்கள் வச்சுருக்கோம் சரி அந்த இடத்துல இப்படி ஒருத்த கத்தும்போது அதிர்ச்சியாகி திரும்பி பார்த்து யார் இவர் இப்படி பேசுறாரு யாருங்க நீங்கள் வாங்க ஆசிரியரை பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆசிரியர் ஐயா ஆமாம் நான் என்னோடய நோக்கம் வந்து கூட்டிகிட்டு போய் ஆசிரியர் நிற்கே வச்சு பேசி அவருக்கு தண்டனை வாய்க்கும் அதெல்லாம் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்குலாம் ஆசிரியர் எனக்காக பண்ண பண்ணுவார்கள் தெரியாது நான் போய் அவர் அவருக்காக வெயிட் பண்ண முடியுமா எனக்கு சூழ்நிலைக்கான்னு தெரியாது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு பெரியாரிஸ்ட் ஆசிரியர் எனக்கு தெரியும் நீங்கள் யாரையோ ஒருத்தர் நேச்சுரலி எனக்கு என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற உணரத்துக்கு அந்த மாதிரி சொல்கிறேன் அதுக்கு அடுத்து அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது கூடா குடி நான் தானே எங்கள் மேனேஜர் அப்படிங்கிறாரு அப்போ அவர் என் பக்கத்தில் வந்துட்டார்

அந்த தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வார்த்தையை விடும்போது நான் வந்து அந்த இடத்துல வந்து என்னோட முக்கியத்துவத்தை நான் ஒரு பெரிய பெரியாரிஸ்ட் நான் இங்கே அடிக்கடி வரக்கூடியவன் என நீங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்ததுக்காக வாங்க ஆசிரியர் பார்க்கலாம்னு சொல்கிறேன் அதுக்கு அவர் நான் பெரிய பெரியாள் அப்படிங்கிற மாதிரி நான் எங்கள் மேனேஜர் நீங்களோட மயிர் என்ன கேட்குறது திரும்ப திரும்ப இந்த புடுங்கி மயிர் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையும் மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருக்காரு அப்போ நான் என்ன நினைக்கிறேன் இவர் வேணுனே தான் அப்படி பேசுறாரு போல இருக்கு திட்டமிட்டே தான் பேசுறாரு போல ஏதாச்சும் அவர் வார்த்தையை விடல அவர் என்ன காரணம் இருக்கு உங்களை காரணம் பண்றதுக்கு எந்த காரணம் அவர் யாரும் எனக்கு தெரியாதுங்க இதுக்கு முன்னாடி அவர் நான் உங்களை யாருன்னு அவருக்கு தெரியுமா தெரியல அவருக்கும் தெரியாது அப்படின்னா உங்களை காரணம் பண்ண நோக்கமே இல்லையே நீங்க திட்டமிட்டு நீங்க தான் பெரியார் திறன் மேல குற்றச்சம் வைக்கிற மாதிரி இருக்கு இல்ல நான் திட்டம் நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா பெரியார் மோசமானவங்க பெரியார் திடல்ல இருக்கிறவங்கலாம் கொச்சையா பேசுறவங்க அப்படிங்கிற பிம்பத்தை கட்டமைக்கு இல்லை இல்ல இல்ல அந்த மாதிரி எந்த ஒரு முயற்சியும் இங்கே கிடையாது ஏன்னா நான் பெரியார் திடல் அப்படின்னு சொல்லவே இல்லை இந்த நபர் அந்த மாதிரி பேசுனது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுது எல்லா இடத்திலயுமே கோபமா பேசக்கூடியவங்க எல்லா இடத்துலையுமே இப்படி வார்த்தை கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்வாங்க நீங்க வந்து ஒரு இடத்துல சொல்றீங்க நம்மளுடைய இந்த சிக்கல் வந்து எதிராளிகளுக்கு பலனா இடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க

நம்ம என்ன தவறு செஞ்சோம் முதல்ல நம்ம எதாவது வேண்டாதவங்க இடத்துல வந்துவிட்டோமா நம்ம ஆளுங்க இடத்துல நம்ம நம்ம நின்றுட்டுருக்குறோம் இவ்வளோக்கு இவர் பேசுகிறார் இல்லை அங்கே எனக்கு பிரின்ஸை கூப்பிட்டே ஆகணும் எங்கிட்ட நம்பர் இல்லை வாங்க பிரின்ஸை கூப்பிடுவோம் இந்த இதை பஞ்சாயத்து பண்ணியும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவர் வந்து அந்த கத்தும் போது அங்கே இருக்கவங்கெல்லாம் ஆகுறாங்க எல்லா அலுவலகத்தும் ஆளுங்க வெளியே வராங்க நான் அங்கே ஒரு அலுவலகத்துக்கு வேலையாக தான் போயிருந்தேன் அந்த அலுவலகத்துக்குள்ளே போய் நான் உட்காந்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பிரின்ஸ் வந்தாப்புல நீங்கள் முக்கியமான விஷயமே நான் இதை இவ்வளோவுக்கு ஒரு ஒரு சென்சிட்டிவான விஷயமாக எடுக்கிறது காரணம் இது தான் பிரின்ஸ் வந்து அந்த இடத்துல நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா தோழ விடுங்க ஏதோ அவர் ச பண்ணது சரி தப்பு நீங்கள் பண்ணது சரி தப்பு எல்லாம் தாண்டி விடுங்க முடிச்சிடலாம் ஏதோ நடந்து போச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் இல்லாமல் செஞ்சுருக்க முடியும் பிரின்ஸால் ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னா அவர் பேசுனது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க வந்த உடனே அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் யார் எனக்கு சரியாக தெரியலையே அப்படிங்கிறாரு நான் அவரோட சில நிகழ்ச்சிகளில் நேரடியாகவே பங்கெடுத்திருக்கேன் அதையும் தாண்டி நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் சில தளங்களில் பெரியாரிகளை பேசிகிட்டு இருக்கிறேன் பிரின்ஸுக்கு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு இடம் நேரங்களில் ஃபோனில் அவர் கூட பேசியிருக்கேன் சில விஷயங்களுக்காக என் க திருமணத்துக்கு கூட அவர்கிட்ட திடலில் வச்சு நடத்தணும் என்ன ப்ரொசீஜர்ன்னு சொல்லி பேசியிருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய இடங்களில் நான் நம்ம பேசியிருக்கிறோம் நிறைய இடங்கள்ல பெரியாரிகள் அப்படிங்கிற அந்த கட்டத்தில் நம்ம உடஞ்சி உடைஞ்சி நின்றுருக்கோம் தெரியலன்னு சொல்லும்போது அதிர்ச்சியாக இருந்துச்சு இருந்தாலும் சரி பரவாயில்ல பிரச்சனையை மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது பிரின்ஸ் என்ன சொல்கிறாரு நீங்கள் யாருன்னே தெரியாது இங்கே ஆர்எஸ்எஸ் கதை காரணாக இருந்தால் என்னங்க பண்ணுறது அவர் பேசுவது சரிதான் நான் சொல்றேன் நான் ஆர்எஸ்எஸ் காரனா இருந்து அவர் பேசியிருந்தார் அப்படின்னா நான் வந்து ஒரு பெரியார் எனக்கு ஆசிரியரை தெரியும் எனக்கு வந்து பிரின்ஸை தெரியுது நாங்கள் அடிக்கடி வந்து போறோம் அப்படிங்கிறத நான் பல்வேறு கோணங்களில் அவருக்கு நான் வந்து வலியுறுத்த விமர்சிக்கிறேன் அதையும் தாண்டி அவர் அந்த வார்த்தையோட வேகத்தை அழுத்தத்தை ஏத்திக்கிட்டே போகும்போது எனக்கு இன்னும் இன்னும் பிரச்சனை கூடுது இதை வந்து நீங்க வந்து நியாயப்படுத்துறது இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கு இப்போ என்னோட என்னோட கேள்வி என்னன்னா இப்போ நீங்க ஒரு இடத்துல சொன்னீங்க இப்போ பேசும்போது பிரின்ஸ் வந்து இதை வந்து அமைதிப்படுத்திருக்கலாம் பிரிந்ததும் சாந்தப்படுத்திருக்கலான்றாருங்க ரீகன் ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு நீங்களே சாந்தப்படுத்திருக்கலாமே சரி பெரியவங்க ஏதோ பேசிட்டீங்க விடுங்கயா அப்படின்னு சொல்லி கடந்து போயிருக்கலாம் இல்லை இது அப்படியே பெரிய சிக்கலாக்கி இன்னொருத்தர் பஞ்சாயத்து கூட்டு வந்து இப்படிலாம் பண்ணக்கூடிய சிக்கலாம் நான் கேட்குறேன் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஒருத்தர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நமக்கு ஏதோ ஏதோ ஒரு வாக்குவாத சின்னதாக ஆகுது என்னங்க இவ்வளோ குப்பையாக வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா அது ஒரு வாதமாக அங்கே இருக்கிற ஒரு மரம் செடிக்குள்ளேருந்து ஒரு குப்பை சின்னதாக விழுந்திருக்கு அப்படின்னா ஏழு மணிக்கு ஒருத்தவங்க சுத்தம் பண்ணணும்னு நீங்கள் எப்படி நினைக்கலாம் நீங்க போனது பத்தரை மணி ஏழு மணிக்கு சுத்தம் எதுவுமே வந்து பிளான்டா நடக்கல அவரு அவரு இப்போ கத்து கத்தே வர்றாரு நான் அது அது அவர் கத்துறது எனக்கு பிடிக்கல நிஜமாவே எனக்கு அவர் விலகி போங்க பிடிக்கலாம் விலகி போயிருக்கு இது எல்லாமே வந்து ஒரு ஒரு அந்த இடத்துல சூழல் சூழல் அந்த மாதிரி இருந்துச்சு நடந்து போச்சு சரி ஓகேவா நானும் திருப்பி கேட்குறேன் வேற அதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஒண்ணு நாங்க அமைதியா வந்திருக்கணும் ஏதோ ஒரு எதிர்வினை ஆட்டணும் நினைக்கும் போது எனக்கு இருக்கிறது அவ்வளவு குப்பையாக இருக்குது அதை நீங்க இவ்ளோ கத்துறீங்களேங்க அதை கிளீன் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன எதிர்வினை அதுல வந்து எனக்கு ஏதாவது உள்நோக்கம் இல்ல எதிர்வனை வந்து எதாவது எதிர்வனை பண்ணனும்னு பண்ண மாதிரில இருக்கு இல்ல நீங்க 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 வந்து ஒரு பெரியாரிஸ்ட்டுன்னு சொல்றீங்க ஒரு பெரியாரிஸ்ட் அப்படிங்கிறவரு சாதாரண எளிய மக்கள் உணர்வுல புரிந்து கொள்றவன் பெரியாரிஸ்டா இருக்கும் அப்படிங்குறது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னும் போது நீங்க சொல்றீங்க நான் வந்து பல பெரியாரி மேடைகளை பேசியிருக்குறேன் அவரோட புழங்கி இருக்கிறேன் ஆனாலும் அவர் என்ன தெரியலன்றாரு அதிர்ச்சியா இருக்குன்னா இது ஒரு வாதம் அவர் பல பேர் கூட தொடர்புல இருக்கிறாரு பல பேர் பார்த்திருப்பாரு உங்களை தெரிஞ்சுக்கணும் அவசியம் யாருக்கு இருக்கு நான் எந்த இடத்துலயுமே பிரின்ஸ் வந்து தெரியாதுன்னு சொன்னதை வந்து அழுத்தமா சொல்ல விரும்பல நான் வந்து நீங்க பேசும் போது அதிர்ச்சியா இருக்கு அப்படிங்கிற அப்படின்னு அதிர்ச்சி இருக்கு நிஜமாவே எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு ஏன் அப்படின்னா அவரு ரெண்டு விஷயம் கோட் பண்ணாரு ஒன்னு இங்கே ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் வந்தார் அப்படின்னா வரசுக்காரை வந்து இங்கே வந்து பெரிய திடலுக்குள்ளேயே வந்து நான் ஒரு அசிங்கம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து போட்டார்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை அதனால யார் வந்தாலும் அவங்க அப்படி தான் அணுகுவாங்க அப்படின்னு சொன்னாங்க இதில் எனக்கு ரெண்டு கேள்விகள் வருது என்னென்னா ஆர்எஸ்எஸ்காரர் வந்தால் நீங்கள் செய்யணும் செய்ய செய்யறது செய்கிறதுக்காக நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கிறீங்க உங்களுடைய வாதம் சரின்னு வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் யார் உங்களுடைய எதிரி யார் உங்களுடைய நண்பர் அப்படிங்கிற அந்த தெளிவு உங்களுக்கு இருக்கணும் ஏன்னால் சின்ன கேள்வி இப்போது ஒரு ஒரு அலுவலகத்தில் பல 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 மட்டங்களாக பல பேர் வேலை செய்வாங்க இப்போ எங்கள் அலுவலகத்தில் ஒரு சித்தாந்த ரீதியாக ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்கன்னா என்னுடைய வாட்ஸ்மான் சுத்தம் தேடுக்கணுன்னு அவசியம்லாம் கிடையாது சமையல்காரன் சுத்தம் தேர்தணுன்னு அவசியமெல்லாம் கிடையாது ஒரு இடத்துல ஒரு நிர்வாகி வந்து என்ன சித்தாந்தத்தை ஏத்துக்கிறாரோ இல்லையா அவரும் சம்பளத்துக்காக வேலை செய்கிறாரு நீங்க அவரும் சித்தாந்த ஏத்துக்கணும் அவரும் ஒரு சித்தாந்த புரிதல் இருக்கணும்னு நினைக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா அது நிச்சயமா நான் நினைக்கலாம் சீதாராமன் அப்படிங்கிற ஒரு நபரை கருத்தியல் ரீதியாவோ இல்ல திராவிட கழகத்துக்கு சார்பானராவோ இல்ல திடல்ல பெரியா திடல் அந்த கருத்தியல் சார்பாகவோ நான் கொண்டு வரவே இல்லை சரி முந்தானத்து வரைக்கும் இங்கே என்ன நடந்து இருந்துச்சு அப்படின்னா சீதாராம் அப்படிங்கிற ஒரு நபர் ஓகே அந்த தனி நபருக்கும் ரீகன் அப்படிங்கிற ஒரு தனி நபருக்குமான ஒரு பிரச்சனை இதில் பிரின்ஸ் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மட்டும்தான் இங்கே இருந்துச்சு முதலான ஈவினிங் வரைக்கும் அதுதான் இருந்துச்சு இருந்துச்சுங்க ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் இருந்துச்சு பெண்ணோடத்தவங்க கூட வந்தவங்க ஒருத்தவங்க லைவ் போட்டாங்க அந்த லைவ் போட்டதுக்கு பிறகு நான் வந்து என்னோட பக்கம் விளக்கம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு அந்த விளக்கத்தை நான் கொடுக்குறேன் எல்லாம் வந்து தப்பு தான் இது கண்டிப்பாக இது தவறான விஷயம் தான் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க இதுக்கு அப்புறமா எதுவினை அப்படின்னு ஆரம்பிக்கும் தான் இந்த பிரச்சனையே வேற விதமா திசை மாறுது இல்ல திசை மாறுதா திசை மாத்திர நான் கேட்குறேன் என்னன்னா இப்போ உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட நபருக்கு தான் பிரச்சனை நீங்க சீதாராமன் தான் சீதாராமன் தான் ஆனால் இப்ப நீங்க பேசுறது சமூக வலைதளங்கள்ல பதிவுகள் போறதெல்லாம் ரீகன் விசஸ் பெரியார் திரையில கொண்டு போகிறீங்க இல்லை அந்த மாதிரி கொண்டு நீங்கள் கொண்டு தான் எல்லாரும் பார்க்குறேன் ஏன்னா பெரியார் திரளில் கொச்சையாக பேசுகிறதும் பெரியார் திரைப்பட அவமானப்படுத்துறதும் அப்படிங்கிற ரீதியாகத்தான் உங்களுக்கு ஆதரவாக கருத்து போடுறவங்களோ அல்லது உங்களுக்கு எதிர்த்து இருக்கிறவங்களோ இதை பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின் போது நீங்கள் அவங்களுக்கு உதவிக்கிட்டு தான் இருக்கீங்க மறைமுகமாக இல்லை அது அது அந்த மாதிரி விளம்பரம் தேடுறீங்களா சுய விளம்பரம் தேர்வீங்களா இல்லை இல்லை சுய விளம்பரம் தேடி நான் இதில் எதுவும் பண்ண போகிறதில்ல ஏன் அப்படின்னா இன்னொரு பக்கம் பெரியாரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாரியல் வச்சு நான் ஒன்றும் இன்றைக்கி என் குடும்பத்தை நடத்தலை சரிங்களா எனக்குன்னு பெரியாரிகள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெரியாரியல அரசியலாகவும் நான் பார்க்கல பெரியாரியலை ஒரு வாழ்வியலாக ஏற்றுக்கிட்டு என்னால் எந்த அளவுக்கு அதை அப்படி வாழ்வியலாக ஏத்துக்கிட்டவங்கன்னா இந்த பிரச்சனையை பெருசா மாத்தவே மாட்டாங்க இல்லைங்க சாதாரணமாக கடந்து வந்திருப்பாங்க அடுத்த கட்ட வேலைய பொண்ணு நோக்கி நகர்ந்துருப்பாங்க லைவ் போடுறது பார்த்தீங்களா இப்படிலாம் பேசிட்டாங்க அப்படின்னு பஞ்சாயத்து கூட பண்ணவே மாட்டார் ஒரு பெரியாரிஸ்ட் ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் ஃபேஸ்புக்ல லைவ் போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனையை எதோட முடிக்கிறதுக்காக தான் அந்த பேஸ்புக்ல கடை முடிவு பேஸ்புக்ல கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க இல்லங்க ஃபேஸ்புக்கில் போட்டால் முடிவு கிடைக்கும்னு ஒரு பெரிய அரிஸ்டோட மைண்ட் செட்டா இல்ல இது இதுல இன்னொரு டைமன்சர் இருக்குது எனக்கு வந்து ஒரு சில மூத்தவர்கள் எனக்கு ஒரு உறுதி கொடுத்தாங்க முன்னாடி ஈவினிங் கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா இந்த பிரச்சனையை நீங்க எதுக்கு மேலே வளர்க்காதீங்க நாங்க இந்த குறிப்பிட்ட சீத்தாராமன் அப்படிங்கிற நபரை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறோம் அதுக்கான எல்லா அழுத்தமும் எங்க இருந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சாங்க மறுநாள் நேத்து காலையில நேத்து காலையில தான் உண்மையாகவே எதிர்வினை ஆரம்பிக்குது அது வரைக்கும் எங்கேயுமே எதிர்வினை இல்லை ஒரு சில பேர் நான் அந்த என்னோட ஃபேஸ்புக் லைவ்ல ஒரு பேர்லாம் சொல்லியிருப்பேன் யாரில் தான் சொல்றாங்கன்னு எந்த மாதிரி கொண்டு போறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக திட்டமிட்டு ரொம்ப நாளாகவே நான் வந்து அடிக்கடி பெரியார் சமாதிக்கு போய் பெரியார் சமாதி மேலே ஏறி நின்று ஃபோட்டோ எடுத்ததாகவும் அடிக்கடி அங்கே போய் நான் வந்து அவமாதி அவமரியாதை பண்ணுற மாதிரி நடந்ததாகவும் தொடர்ச்சியாக இதுவே நான் வேலையை வச்சுட்டு இருக்கிற மாதிரி இல்லை நீங்கள் வந்து அவரோட கையை பிடிச்சி தொங்கின மாதிரி ஒரு ஃபோட்டோ அதை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து செருப்பு போட்டுட்டு நடந்த ஃபோட்டோ இதெல்லாம் தான் காமிச்சிருப்பாங்கன்னு அதை தான் நீங்கள் சொல்ல வரீங்க நான் இருக்கேன் இல்லை அதை தான் மீன் பண்ணுங்களா நான் கேட்குறேன் அந்த எந்த ஃபோட்டோவில் நான் இருக்கேனா இதுதான் கேள்வி அவங்க காட்டக்கூடிய எந்த ஃபோட்டோலையும் நான் இல்லை இது வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய எந்த இன்சிடென்ட்லயும் நான் வந்து பங்கெடுத்ததே கிடையாது செருப்பு பெரிய நான் வந்து எடுத்துக்கிட்டதே கிடையாது நான் செருப்பு போடாம உள்ள மாட்டேன் செருப்பு தான் கடைசி வரைக்கும் போயிட்டு வருவேன் அது நான் மேலே அப்படிதான் பண்ணுவீங்க நினைவிடம் தான் மேலெல்லாம் நான் ஏறதே கிடையாது இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா பையாத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறேன் நினைவிடத்துக்கு மேலே இது வரைக்கும் நான் ஏறது கிடையாது உட்காந்துருக்கேன் அமர்ந்திருந்திருக்கேன் அது மாதிரி இது இது மாதிரி இருக்கும் உட்காந்துருக்கேன் இது மேலே நான் இது வரைக்கும் ஏறினது கிடையாது ஏறணுன்னு போட்டோ எடுத்தது கிடையாது யாரோ ஒருத்தங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரை செஞ்சாரு செய்யும்போது அதை வந்து புனிதப்படுத்துற மாதிரி ஒரு கருத்து வரும்போது நான் அவருக்கு ஆதரவாக பேசினேன் அது வேற விஷயம் இல்லை அதுதான் அதாவது அந்த விஷயத்தில் கூட உங்க மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் செருப்பு போட்டு நடக்கிறது ஒரு பெரிய இல்லைன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அதான் உங்க கருத்தாக இருக்குது இப்போ நீங்கள் உலகளாவில் பார்த்தீங்கன்னா மார்க்ஸோட நினைவிடம் இருக்குது பல மிகப்பெரிய புரட்ச நினைவிடங்கள்லாம் இருக்குது அம்பேத்கர் இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அங்கே வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக அவர்கள் மீது உள்ள பற்றின் காரணமாக பேரன்பின் காரணமாக செருப்பு அவுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண நடைமுறை தான் அது ஒரு பாமரன் கூட அதை பின்பற்றணும் தான் நினைப்பான் நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அதை நீங்கள் பின்பற்றணும்னு சொல்லியிருக்கலாம்ல போங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நினைக்கிறதுங்கிறது சரி நினைக்கிறேன் என்னன்னா உலகளவில் இருக்கிற நடைமுறை வர இந்தியாவில் செருப்பு செருப்பு மலையில் இருக்கிற அரசியலுங்கிறது வேறு ம் சரிங்களா இந்தியாவில் செருப்பு அப்படிங்கிறது வந்து ஒடுக்கப்பட்டவன் போடவே கூடாது அப்படிங்குறது ஒரு பெரிய ஒரு அரசியலே இங்கே இருக்குது இருந்துச்சு அதெல்லாம் உடைச்சி நம்ம இன்னைக்கு தான் ஓரளவுக்கு வந்திருக்கோம் அந்த நேரத்தில் திரும்பவும் அந்த செருப்பில் போய் நம்ம திருப்பி ஒரு ஒரு பிரச்சனையை உருவாக்கும் போது எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு நம்ம இப்படியே நடந்தாதாண்டா இது சரியாக வரும் அப்படிங்கறது எங்களுடைய ஒரு நம்பிக்கை எங்களுடைய நிலைய பெரியாரிஸ்டுகள் வைத்துக்க ஒரு நம்பிக்கையே நீங்க சீர்குலைக்கு பெரியாரிஸ்டுகளுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு அல்லது ஒரு ஒரு சாதாரண ஒரு பாரம்பரிய நடைமுறை இருக்குது அது மேல செருப்பு போட வேண்டாம் ஒரு மரியாதை கொடுக்க ஒரு மரியாதை நிமித்தமா பண்ற விஷயம் தான் அது மாதிரி மரியாதை கொடுக்க வேணாங்க செருப்புலாம் போடலாங்க அப்படி கிடையாது இப்போ அப்படி கிடையாது இப்போ செருப்பு போட்டு போறதால மரியாதை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நான் வந்து அடைபடவே விரும்பலை இப்போ என் வீட்டுக்குள்ள நீங்க சொல்ற அழுக்கோ நீங்க சொல்ற இந்த இல்லாத விஷயமா செருப்புல இருந்து வராதா வர தான் வரேன் இப்போ என் வீட்டுக்குள்ள நான் செருப்பு போட்டு போக மாட்டேன் செருப்ப வெளியே கழட்டி போட்டு தான் காரணம் என்னன்னா வீட்டுக்குள்ள அழுக்காகும் சுத்தம் இல்லாமல் இருக்கும் குப்பை ஆயிரும் அப்படிங்கிற ஒரு அதுவே நான் செருப்பு போட்டு போ செருப்பு போட்டு போகும்போது சுத்தமா வைக்கணும் அதனால நான் வந்து போகலாம் தாராளமா ஆனா அங்க அந்த பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையில நான் வந்து ஈடுபடல அந்த பிரச்சனை எங்கயோ நடக்கும் போது அங்க நான் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறேன் என்னன்னா அந்த செருப்பு போட்டு மேலே யார் இல்லையா அது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் ஒண்ணு கிடையாது நீ நீங்க சுத்தம் அப்படிங்கிற வியூல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அது தப்புதான் மத்தபடி அது மேல ஏறக்கூடாது செருப்பு போட்டு ஏறினீங்கன்னா மரியாதை இல்லை அப்படிங்கிற காரணங்களா விட்டுருவோம் சரியா தப்பாது செருப்பு போட்டு மேல ஏறி ஏறிருக்க வேண்டாம் ஏறிருக்க வேண்டாம் ஏறி இருக்க அப்ப நீங்க ஏதாவது ஆதரிக்கிறீங்க

அதில் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது சுத்தம் தான் அவங்க பிரச்சனை அப்படின்னா நாங்கள் பார்த்துக்குறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் புனிதப்படுத்தாதீங்க இதை வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா எப்போவுமே நான் சொல்கிறது தான் ஒரு ஒரே ஒத்த கருத்தில் ஏங்கிட்டு இருக்கும்போது நாங்கள் முரண்படுறோம் அப்படின்னா ரூமுக்குள்ளே வச்சு திட்டலாம் அது தப்பு இல்லை வெளியில் வச்சு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் இதே பிரச்சனை தான் வந்து இப்ப இருக்கு நடந்த இந்த கர்ப்பூர கூட்டம் பிரச்சனையும் நடந்துச்சு கற்பூர கூட்டம் பிரச்சனை தவறு சரிங்கிற ரெண்டு கருத்துகள் இருந்துட்டே இருக்குது அவர் அவருக்கு சொல்றாங்க சில பேர் ஏன் திராவிடர் கழக மேடைகளை பேசாத பேச்சு அவர் பேசிட்டாரு இல்ல இல்லையா திராவிடர் கழகம் இதை விட பல மடங்கு பேசிதான் வளர்ந்து வந்திருக்கு ஆனா இன்னைக்கு சூழல அவர் பேசும் போது இதை தவிர்த்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துங்க இருந்துட்டு இருக்கு இல்லையா அதை அதை வெளிப்படையா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆதரவு நிலைப்பாடை எடுத்து நாங்கள் உங்க கூட நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும் அதை வந்து திராவிட கழகம் செய்யலை அந்த வருத்தம் எங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி நிறைய வருத்தங்கள் நீங்கள் தீக்காள இருக்கீங்களா இல்லை தீவிக்கால இருக்கீங்களா இல்லை பெரியார் கழகங்கள் எதில் இருக்கீங்க எந்த பெரியார் கழகங்களும் நாங்கள் இல்லை எந்த விதமான விஷயங்களும் நீங்கள் பெரியார ஃபாலோவர் மட்டும் தான் அப்போ உங்கள் மீது அந்த பெரியார்த்த நம்பிக்கை வைக்கணும் உங்களை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் எந்த தார்மீக அடிப்படையும் நம்புறீங்க எந்த தார்மீக அடிப்படையெல்லாம் எனக்கு அந்த அளவுக்குலாம் அவங்க தேர்ட் பர்சனாக தானே நான் பார்ப்பாங்கண்ணே இப்போ நீங்கள் உள்ளே வரீங்க நீங்கள் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது யாரோ ஒருத்தர் வராங்கன்னா அவங்க எதிர்வினை அப்படிதான் இருக்கும் நீங்கள் அதையும் அவ்வளோ ஒரு கேள்விக்கு உட்படுத்தி நாலு மீடியாக்களில் பேசணும்னு நினைக்கிறது இதை பற்றி வெளியே சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் சுய விளம்பரத்தை தான் ரீகன் விரும்பிக்கிட்டே இருக்காருன்னா மீடியாக்களில் பேசணும்னு நான் எந்த இடத்துலையுமே விரும்பலை எந்த மீடியாவிலையும் பேசக்கூடாது ஆனால் மறுபடி மறுபடியும் மீடியாக்களை நான் அப்ரோச் பண்ணிட்டே இருக்கும்போது என்னோட தண்ணிலை விளக்கத்தை நான் கொடுத்து முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபேஸ்புக் லைவ் போனேன் மறுபடியும் ஏன் நான் மீடியாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா நேற்று ஈவினிங்காக இன்னைக்கு காலையில் தெரியும் சரியா தெரியல ஒரு நபர் கலை அரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் அவர் வந்து தொடர்ச்சியாக சில பொய்யான குற்றச்சாட்டுகள் அங்கே நடக்காத விஷயங்களை தொடர்ச்சியாக நான் அங்கே வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பண்ண சொல்கிறாரு அங்கே வந்து கோவிட் கட்டுப்பாடுகள் நிறைய இருந்துச்சு அதை தாண்டி இவர் வந்து எல்லாத்தையும் கட்டுப்பாடுகளையும் தாண்டி உள்ளே வந்தார் இது தேவையற்ற ஒரு வேலை எங்களோட கட்டுப்பாடுக்கு சரியான வாதம் இல்லையா அது இல்லை சொல்லி முடிச்சுரு இந்த மாதிரி சொல்கிறாரு மறுபடியும் இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்கிறாரு அது எதுவுமே அங்க இல்லை இல்ல கொரோனா தொற்று இப்ப எல்லா இடத்துலயுமே இருக்கு கொரோனா தொற்று இருக்கிற காலகட்டத்தில் அவங்க மனைவியும் கூட்டு போறீங்க குழந்தையும் கூட்டு போறீங்க அதுவும் அந்த ஒரு பத்து டு பத்துனா ஒரு வெயில் அடிக்கிற நேரமா இருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒதுங்குவதற்கு வேற ஒரு அறை நீங்க கேட்டு இருந்துருக்கலாம் உடனடியாக அவங்க ஏற்பாடு பண்ணி குழந்தைக்கு பால் கூட கொடுத்துருக்கலாம் அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் அன்னைக்கு குழந்த பகுதி நாற்பத்தி ஒராவது நாள் வந்து தடுப்பூசி போடுறதுன்னு சொல்லி சாட்டில் கொடுத்துருக்காங்க எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் தடுப்பூசி போட போகிறோம் சரி எங்களுக்கு ரெகுலராக வந்து போயிட்டு இருக்க முடியாது நான் வந்து இப்போ காலையில் அஞ்சு மணிக்கு போனோன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறேன் என்னால் மதியானம் ஒரு மணி நேரம் தான் நான் ஒதுக்குறேன் சரி சாப்பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் படுக்கிறதுக்கும் ஸோ எனக்கு வேற டைம் இல்லை இது போயிட்டோம் இல்லையா அப்படி திடலுக்கும் போயிட்டு வந்துடலாம் திடல்லே எனக்கு ஒரு பர்சனல் வேலை இருந்துச்சு என்ன வேலை அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு நிறுவனத்தில் நான் வந்து ஒரு கடன் ஒன்று வாங்கியிருக்கிறேன் அந்த கடன் சம்பந்தமாக நான் போய் அங்கே சில வேலை செய்ய வேண்டியிருந்துச்சு அந்த அந்த நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கும்போது தான் பிரின்ஸ் வந்து பார்க்குறாரு நான் ரெண்டு வேலையை கனெக்ட் பண்ணும் ரெண்டு வேலையை ஒரு நாளில் முடிக்கும் போது இங்கே வரைக்கும் வந்துவிட்டோம் வாக்கப்பட்ட சென்ஸில் இருக்கிற ஐயாவை பார்த்துட்டு போயிடலாம் இவ்வளோ தான் இதில் வந்து இந்த நாளில் போகணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரெண்டாவது அங்கே அங்கே கோவிட் கட்டுப்பாடு இருக்குதுன்னு திடலில் வேலை செய்கிறத சொல்கிறதால மட்டும்தான் நான் அதை சொல்கிறேன் மற்றபடி இது வந்து நான் வாதமாக இல்லை நீங்கள் திடலில் வேலை செய்கிறவங்களாம் விட்டுருங்க இப்போ இருக்கிற கலச்சூல் அதுதான் தமிழ்நாடு முழுக்க அதான் இருந்து இல்லைங்க எனக்கு இதை விட்டு விட்டு சொன்னா தான் உங்களுக்கு தெரியுமா இல்லைங்க ஒரு ரினிவல் ஒன்று வருது எனக்கு அதை விட்டுவிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்புக்கான ஒரு பொருள் வந்து என்னை விட்டு போயிடும் அந்த ரினிவல் நான் இந்த மாதத்துக்குள்ளே பண்ணணும் இந்த மாதத்துக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா நான் இங்கேருந்து எக் எனக்கிட்ட எக்மூருக்கு ஒரு நாள் போக முடியாது நான் எக்மோருக்கு வேறு வேலையாக போகிறேன் அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து இன்னொரு மாட்டு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன் என்னோட வேலைக்கு அதே நாள்ல வந்து இன்னைக்கு இதையும் முடிச்சிடணும் சிம்பிள் அவ்வளவுதான் மத்தபடி நான் இது இன்னொரு நாள் இங்கிருந்து ஓடி போய் அங்க பாக்க ஒரு கிட்டத்தட்ட மூணு நாலு மணி நேரம் வேஸ்ட் ஆயிடும் எனக்கு இங்கிருந்து அவ்வளவு தூரம் போகணுன்னா அதுதான் மற்றபடி நான் இந்த நாள் அங்கே போகணும் அப்படிங்கிற எந்த திட்டமும் எனக்கு கிடையாது ஊசி போட போகிறேன் அப்படியே நான் இந்த ரினிவல் பண்ணணும் இந்த ரெண்டு வேலையும் இருக்குது ரெண்டு வேலையும் இருக்கும்போது திடலுக்கு உள்ளேயே ரினிவல் பண்ணும்போது பக்கத்தில் சமாதிக்கு போகிறோம் அவ்வளோதான் ஸோ ரீகனுக்கு வந்து பெரியார் திரை அவமரியாதை செய்யணும் பெரியார் திரளை கொச்சைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் கிடையாது அதில் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு இருக்கிறவன் பெரிய ரெஸ்ட்டாக இருக்க முடியாது ஏன் அப்படின்னா நாங்கள்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கேயும் எங்களால் தனியாக நின்று ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் அங்கே தான் தஞ்சம் அடைஞ்சோம் அவங்களால வந்து அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பேசியோ இல்லை தொலைபேசியின் வழியாகவோ இணையத்தின் வாயிலாகவோ ஒரு கூட்டாக சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டிருக்கவே முடியாதா அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா எனக்கு வந்து சில சில மூத்தவர்கள் எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க அவரை வந்து மன்னிப்பு கேட்க நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லி உறுதிமொழி கொடுக்குறாங்க இதை நம்பி நாங்கள் இருக்கிறோம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வந்து தகவல் வருது என்ன அப்படின்னா நீங்கள் தான் அடங்கி போகணும் அவங்கக்கிட்ட எல்லாம் எதுவும் பேச முடியாது நீங்கள் தான் அடங்கி போகணும் எதுக்கு நீங்கள் இதை ஒரு பிரச்சனையாக மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கி எங்கள் கூட வந்த ஒரு தோழர் ஒரு அமைப்பில் அவங்க ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்க இன்றைக்கி அந்த அமைப்பு விட்டு வெளியே வந்திருக்காங்க எதுக்காக அப்படின்னா அவங்களோட கோரிக்கையை அவங்க ஏற்க முடியல அவங்க திடல் பக்கம் சார்பாக பேசுகிறாங்க திடல் பக்கம்னால் மறுபடியும் நான் பெரியார் திடல் நிர்வாகத்தையோ இல்லை திராவிட கழகத்தையோ குறிப்பிட்றதா இல்லை அந்த சீதாராமன் அப்படிங்கிற ஒரு நபருக்காக ஒட்டுமொத்த கொள்கைவாதிகளையும் இவங்க வந்து கைவிடுறாங்க நீங்கள் வந்து திராவிடர் கழகம் சார்ந்த தோழர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வேலை செய்வீங்க அவங்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னா அப்போ நாங்கள்லாம் எதை நம்பி வாழ்க்கிறது எங்களுக்கு அப்போ எங்களுக்கு போய் கடைசியாக போய் நாங்கள் சாஞ்சி நிற்கிறதுக்கு என்ன சப்போர்ட் இருக்குது இல்லை சீதாராமன்ற ஒரு நபருடைய தனிப்பட்ட குணங்களுக்காகவே நீங்கள் ஒட்டுமொத்த பெரியார் திடலையும் சரி ஒட்டுமொத்த அந்த இயக்கவாதிகளையும் வந்து குற்ற குற்றம் சொல்கிற மாதிரி யாரை சொல்கிறது வேற யாரை கேட்க முடியும் எனக்கு ஒன்றும் இல்லைங்க பிரின்ஸ் வந்தா பிரின்ஸ் வரும்போது ஒரு பெரிய எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஒரு பிரின்ஸ் வந்துட்டார் இல்லையா இவர்கிட்ட சொல்லிவிட்ட நான் வந்து எனக்கு பதிலாம் வேண்டாம் எனக்கு அவர் இந்த மண் மன்னிப்பு கேட்கணும்னு அடுத்தவங்க தான் கேட்க வைக்கிறோன்னு சொன்னாங்களே தவிர நான் மன்னிப்பு கேட்க வை வைங்கன்னு யாரும் கேட்கல பதிலெலாம் வேண்டாம் புகார் மட்டும் கொடுத்துட்டு கடந்து போயிருப்பேன் அவர் ரொம்ப அதிகமாக எல்லோரையும் கூப்பிடுங்க சண்டைக்கு வாங்கங்கிற மாதிரிலாம் பேசும்போது புகார் மட்டும் கொடுத்துட்டு கடந்து போயிருப்பேன் ஆனால் நீங்கள் இங்கே வந்ததே தவறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை நீங்க ஆர்எஸ்எஸ் காரணம் கூட இருக்கலாமே சொல்லும்போது எவ்வளவு பெரிய வழியா இருக்கும் இல்ல அது வந்து உங்களை பொறுத்தளவு வழியா இருக்கலாம் நீங்க வந்து ஒரு பெரிய அரசுங்கிறது அவர் தெரியாம இருக்கலாம் அவங்களை ஒரு காமன் மேன நினைச்சு அவர் சொல்லியிருக்கு இல்ல நான் ரொம்ப தெளிவாகவே சொல்றேன் நான் வந்து நான் பெரிய அரசுதான் தோழர் என்னோட கல்யாணத்துக்கு உங்களுக்கு இங்க திருநெல் நடத்துறதுக்காக பேசி இல்ல கருப்பர் கூட்டத்துல கைதானார் இல்லையா அவரே ஆர் இருந்து வந்தவர் தானே அவர் ஆர் வந்தவர் வந்தவர் இப்போ அவர் அவரை நம்ம தோண்டி தொழும் போது அந்த விஷயங்கள்லாம் தெரியுது நீங்களும் ஆர்எஸ்எஸ்ன்னு வந்திருக்கதான் அவன் நினைக்கலாம் தோண்டி தொலாம்பு ரொம்ப தவறான ஒரு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு தோண்டி தொலாம்ப தன்னை யாரு நான் எங்க இருந்து வந்தேன் எப்படி கேள்வி கேட்டு வெளியில வந்தேன் எப்ப பெரியார படிச்சேன் அவரே சொல்றாரு அவரே கூட சொல்றாரு அது மாதிரி உங்களை ஒரு கேள்வி கேட்கலாம் உங்களை ஒரு யாருன்னு நினைச்சிருக்கலாம் அது ஒரு பெரிய சிக்கலா மாத்துருக்கு உதாரணத்துக்கு இப்போ பல பெரிய அரசுகள் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க பெரியாரோட முக்கியமான கொள்கையும் மது ஒழிப்பு தான் மது ஒழிப்புல பெரியார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார் எந்த பெரிய அரசும் குடிக்கலைன்னு சொல்றீங்களா நான் குடிக்கிற பெரிய கூட வந்து காட்டுவா அதுக்காக எல்லா பெரிய அரசும் தப்புன்னு சொல்றீங்களா என்னங்க இது உங்களை நம்பி தானங்க வந்தோம் எப்படி பண்ணலாம் கேட்பீங்களா எல்லா பெரியாரிஸ்டுகளும் இப்போ சாதாரணமா இப்போ நான்லாம் வந்து ஆரம்பத்துல பெரியாரியல் கற்க ஆரம்பிக்கும்போது நானும் வந்து நிறைய தடுமாட்டங்கள் எல்லாம் பண்ணியிருந்தேன் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு ஒரு விவாதத்தில் ஏதாச்சும் பேசும்போது தவறான வார்த்தைகள் பயன்படுத்தும் போது எனக்கு வந்து அறிவுறுத்துவாங்க இந்த மாதிரி வார்த்தைகளை பொதுவில் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சமீபமாக ஒரு ஒரு நாலு அஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா என்னோட எந்த விவாதத்துலேயும் ஒருத்தரை திட்டணும்னா கூட குறிப்பிட்டு இப்போ உங்களை திட்டணுன்னா உங்களை தான் திட்டுவேன் தவிர உங்களை சுற்றி இருக்கிற யாரையும் திட்டமாட்டேன் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது நம்ம 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 சமூகத்தில் ஒரு பையனை திட்டணுன்னா அவங்க அம்மாவை தான் திரு திட்டுவாங்க அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது அப்போது இதெல்லாம் வந்து நெறிப்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மூத்தவர்கள் நெறிப்படுத்துகிறாங்க அந்த மூத்தவர்களாக நாங்கள் வந்து திடலுக்குள்ளே பார்க்குறோம் திடலு மூத்தவர்கள் கொஞ்சம் வழி தவறி இருக்கிறாங்க அவங்க சரியா நான் முறையில வழி நடத்தி வழி தவறி வழி நடத்துறாங்களோ அந்த அவ்வளவு பெருசாலாம் வேண்டாம் நான் என்ன சொல்றேன் நாங்க தப்பு செய்யும் போது எங்களை கூப்பிட்டு அறைக்குள்ள கூப்பிட்டு எங்களுக்கு என்ன என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க சரிங்களா நாங்கள் நல்லது செய்யும்போது எங்களை தட்டி கொடுங்க எங்களை அரவணைச்சு நடத்த வேண்டியது திடல் ஏன்னா நாங்கள்லாம் வந்து நாங்கள் எங்களுக்கு எந்த பின்புலமும் இல்லை எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுண்ணா ரீகன் ஒவ்வொரு தடவரும் பேசும்போதும் எங்களை கூப்பிடுங்க எங்களை அரவணைச்சு பேசுங்க பெரியாதவங்களை அரவணைக்கட்டும் அப்படிங்குறது என்ன அறவணைக்கலை என்ன அரவணைக்குன்னா அவமானப்படுத்திட்டீங்க அதுதான் பிரச்சனை நான் வந்து அங்கே நடந்ததை எனக்கு மிகப்பெரிய அவமானம் நினைக்கிறேன் ஏன்னா நான் கூட யோசிக்கலைங்க என்னோடய பதிவில் வந்து கமெண்ட் பண்ணக்கூடியவங்க சொல்கிறாங்க ஒரு நாற்பது நாள் குழந்தைய கூட்டிகிட்டு ஒரு திடலுக்குள்ளே ஒருத்தன் அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனையோடு ஒருத்தன் போவான்னு ஒரு பெரியாரஸ் நினச்சான் அப்படின்னா அதை நாங்கள் எப்படி ஏற்குறதுன்னு சொல்லிட்டு பல வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க அதெல்லாம் கூட எனக்கு ரொம்ப கொஞ்சம் சில நாகரீகம் இல்லாமல் கூட நிறைய பேர் பேசியிருக்காங்க என்னோடய ப கமெண்ட்லலாம் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் இன்னும் வந்து என்ன தோணுது அப்படின்னா இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கக்கூடாது அவங்க ஒருத்த என்ன சூழல் அவங்க பால் கொடுத்தாங்களா சரி பிரின்ஸ் சொன்னார் அங்கே வந்து ஃபீடிங் ரூம் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே ஃபீடிங் ரூம் இருக்குது எல்லாம் ஓகே தான் அந்த இடத்துல குழந்தை அழுதிச்சு எனக்கு பால் குடும்பம் அவ்வளோ தான் உட்காந்தாச்சு கிளம்பி போயிட்டோம் சரி அவர் திட்டாரா நாலு வார்த்தை பேசிட்டாரா நான் நம்பின ஆள் யார் திடலை பொறுத்த வரைக்கும் திடலில் கருத்தியலாளர்கள் மட்டும்தான் அங்கே வந்து மெயின் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேலை செய்கிறவங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆயிரம் விதமாக இருப்பாங்க அவங்களுக்கு ஆயிரம் கருத்தியல் இருக்கும் அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை நான் ஒருத்தரை நம்பி போகும்போது அவர் வந்து மறுபடியும் என்னை வந்து ஓ அப்படியே புறங்கையால் தள்ளி விடுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அவமானமாகவும் மிகப்பெரிய ஏமாற்றமாகவும் எனக்கு இருக்குது அதை நான் வெளிப்படுத்தக்கூடாது நினைக்கிறது எந்த அளவுக்கு நியாயம் ரொம்ப நன்றி உங்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு அதுக்கு பெரியாத என்ன பதிலளிச்சிருக்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய தன்னிலை விளக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப நிதானமாக புறவதில் சொல்லிவிடுக்கிறீங்க இவங்க அழைப்படை ஏற்ற உங்களுடைய வருகையும் கருத்து பேசுவது மிக நன்றி நம்பர்களே மீண்டும் ஒரு குடிப்பார்க்கு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆழ்மணர் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் நமது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்